வெல்கம் டு ஐடெக் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு நார்மல் டெஸ்க்டாப் இல்லனா பிசிக்கு வந்து எப்படி அடிஷனலா ஒரு ஹார்ட் டிஸ்க் நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கான ஒரு ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எப்படி மாட்ட போறோம் சொல்றேன் பாருங்க. ஆல்ரெடி பாருங்க ஹார்ட் டிஸ்க்ல பாருங்க இது ஹார்ட் டிஸ்க் ஆல்ரெடி டிஃபால்ட்டா வந்து சிஸ்டத்துல இருக்கு ஹார்ட் டிஸ்க் இது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல்ல நம்ம பவர் ஆன் இருக்குது. முதல்ல பவர் கார்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். என்னை எப்போவுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் எல்லா பாருங்கள் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா வந்து இந்த ரெண்டு கேபிள் ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இதை தான் வந்து சிடி ட்ரைவ் சொன்னேன். ஸோ இதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த கேபிளை. ஸோ இது சட்டா கேபிள், இதுதான் சட்டா கேபிள்னு சொல்லுவாங்க இந்த சட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர்ற அந்த இந்த கேபிள் இது. ஸோ இது ரெண்டு வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே சிடி ட்ரைவில் கனெக்ட் பண்ணியிருந்தது தான் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் ஏன் அடிஷ்னலாக ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. சிடி இது வந்து பாருங்கள் இதுதான் வந்து டிஃபால்ட்டாக அந்த சிஸ்டத்தில் இருந்த ஹார்ட் டிஸ்கோட சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ்லாம் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுற ஃபைல்ஸ் தான் வச்சுருப்போம். டி ட்ரைவ் பாருங்கள் எவ்வளோ 200 GB இல்லை 40 MB தான் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வேறு இதுவே இல்லை. ஸோ இப்போ அதனால் இப்போ அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ அதோட ட்ரைவ் பாருங்கள் இதாக இருக்கும். இதுதான் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண ஹார்ட் டிஸ்கோட சைஸு தான். ஸோ நான் வந்து 250 GBன்னு சொன்னேன். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 87 88 ஓகே. உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டிடுறேன் எவ்வளோ இதெல்லாம். ஓகே 49 இது 4.8 48.7 49 ஓகே 49
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை இருக்குது 87.8 அப்போ 89 ப்ளஸ் 89 ப்ளஸ் இதில் வந்து ஒரு 100 MB அப்புறம் அது ஆட் பண்ணலாம் அது வந்து 96 எவ்வளோ சொன்னா 250 GB சொன்னா அது பார்த்தீங்களா இல்லையா 234 பிகா எப்போவுமே வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து இப்போ ஃபுல் சைஸ் இருக்காது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்து பார்ட்டிஷன் கண்டிப்பாக அது எடுத்து ஆனால் எடுத்துக்கும் ஸோ பார்க்க 250 GB 234 GB இருக்கும் ஸோ இப்போ ஆட் பண்ணதெல்லாம் வந்துருச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் வந்து இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிடுவோம் ஒரே டிரைவை மாற்றிடுவோம் இதுக்கு நீங்கள் எங்கே போனோம் ரன் போயிருங்க ரன் போட்டிங்கன்னா இதெல்லாம் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போயிட்டு நம்ம பண்ண முடிய என்னென்ன பாருங்க டி HGF இது மெயினாக பார்த்துக்கணும் லெட்டர்ஸ் மெயினாக பார்த்து நம்ம அதை தான் வந்து இது பண்ண போகிறோம் பாருங்க எடுத்து வந்துருச்சு இந்த பாருங்க இது வந்து டிஃபால்ட்டாக வந்து இதுவும் இதுவும் வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஹார்ட் டிஸ்கோட சைஸ் இது இதை விடும்போதும் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து யூசரோட எல்லா டேட்டாவும் இருக்கும் நம்ம பண்ண பிரச்சனையாக வரும் நம்ம பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து இதான் பண்ண போகிறோம் 48 87 96 இதை தான் நம்ம டிரைவை மாற்ற போகிறோம் டெலிட் வால்யூம் இதையும் டெலிட் கொடுத்துருங்க இது மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா வந்து அன்னன்கிட்ட எடுத்துக்கும் இதையும் டெலிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் இதுவும் தேவையில்ல அதையும் டெலிட் கொடுத்துடலாம் பாருங்க இப்போ 232 GB வந்து உங்களுக்கு இப்போ அன்னன்கிட்ட இருக்குது திருப்பி திருப்பி வந்து இதை இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள காட்டாது பாருங்கள் பாருங்கள் உள்ள போகிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இல்லையா நம்ம அலக்கட்டுற அன்னன்கிட்ட மாற்றுறோம்னா பாருங்கள் ட்ரைவ் காட்டவே இல்லையா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் அலக்கட்டை மாற்ற போகிறோம் ஸோ பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் அது பண்ணிவிட்டு நியூ சிக்னல் கொடுத்து நெக்ஸ்ட்டுக்கு அப்படியே கொடுத்துருங்க நீங்கள் எதுவுமே பண்ண தேவை நீங்கள் இன்னொன்று உங்களுக்கு வந்து இந்த டிரைவே வந்து 230 GB இருக்குது இதை நீங்கள் 100 ரூபா பிரிக்க போகிறீங்கன்னா வந்து அதுக்கேற்ற வேல்யூ கொடுக்கணும் நமக்கு தேவையில்லை நம்ம அப்படியே கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் இ டிரைவ் எடுத்துக்கும் அவ்வளோதான் ஃபினிஷ் கொடுத்துருங்க அவ்வளோதான் லோடிங்கில் வந்து பக்காவாக இதாக இருக்கும் பார்த்து பார்த்தீங்களா இல்லையா இப்போ நியூ வால்யூம் எடுத்துருச்சா இவ்வளோ தான் பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நியூ வால்யூம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சா 232 GB எக்ஸ்ட்ரா வந்து பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதுதான் ப்ரொசீஜரு ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் நல்ல ஒரு கண்டென்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்